ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி தரதுக்கான ஒரு அருமையான ரெமெடி தான் இது. இந்த ரெமெடியை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் உங்கள் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் என்ன பொருள் சேர்க்க போகிறேன், எந்த பக்குவத்தில் சேர்க்க போகிறேன் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் இதில் நான் என்ன பொருள் சேர்த்து இந்த ரெமெடி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசாக தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி தரதுக்கான ஒரு அருமையான ஒரு வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெமெடியை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் எடுக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் என்ன பொருள் எடுத்திருக்கேன் அப்படின்னா, பாசிப்பயிர் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன். இந்த பயிரை வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஃபேஸில் இப்போ நம்ம பண்ணக்கூடிய மெத்தடில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப உங்கள் ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கின்னை நல்லா ஃபேராக சாஃப்டாக நல்லா க்ளோயிங்காக மாற்றி கொடுக்கறதுக்கும் இந்த பயிர் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லான பொருளாக இருக்குன்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி நம்ம ரெமெடியில் நான் அதுக்காண்டி ஒரு ஹைலைட்டான பொருளாக தான் நான் இதை வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். ஏற்கனவே பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு 3 மணி நேரம் நல்லா வந்து தண்ணியில் போட்டு அதை நல்லா ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நமக்கு வந்து நான் அந்த ஒரு ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டான பக்குவத்தில் வந்து இருக்கும். இப்போ இந்த பயிரை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. பிளேட் எடுத்து அதில் இந்த பயிரை ஃபஸ்ட்டு நம்ம வந்து போட்டுக்க போகிறோம். தண்ணியை மட்டும் விட்டுட்டு அப்படியே பயிரை இப்படியே சேர்த்துக்கோங்க. நல்லா ஊறணும், 3 மணி நேரமாவது நல்லா ஊறணும். அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா, நல்லா நான் பயிரை வந்து உள்ளே சேர்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த மணிக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு என்ன செய்ய போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கூட நம்ம ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, முட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது கூட சேர்க்க போகிறோம். முட்டையோட வெள்ளக்கருதை இது கூட சேர்த்து நம்ம வந்து காய வைக்க போகிறோம். அப்படி காய வச்சு நம்ம பயன்படுத்திட்டு வரப்ப கண்டிப்பாக நமக்கு ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முட்டையோட அந்த வெள்ளக்கருதை மட்டும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இதுனா ஒரு பவுல் எடுத்து மஞ்சக்கருதை அதில் சேர்த்துட்டு வெள்ளக்கருதை உள்ளே சேர்த்துக்கோங்க. இந்த இதில் வெள்ளக்கருதை மட்டும் எடுத்துக்கோங்க. பாருங்களேன், வெள்ளக்கருது மட்டும் விழுகுதோ. இந்த மணிக்கு வெள்ளக்கருது மட்டும் அது எல்லாத்துலேயும் படுற மணிக்கு எடுத்துட்டு, பாதி வெள்ளக்கருது கிடைச்சா கூட போதும், மிச்ச மஞ்சக்கருதை உள்ள அப்படியே சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம ஃபேஸுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு அருமையான ரிசல்ட் வந்து கிடைக்கும். வெள்ளக்கருதை மட்டும் நம்ம சேர்த்துட்டோம் இல்லையா, சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்பூன் மூலியமா இத எல்லாத்தையும் அப்படியே ஒண்ணு போல வெள்ளக்கருது வந்து இது கூட நல்லா ஊறணும். இந்த மணிக்கு எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிற மணிக்கு இது பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா, நான் என்ன சேர்க்க போறேன்னா, ஒரு 1/2 lemon வந்து இது கூட சேர்க்க போறேன். 1/2 lemon நம்ம இது கூட சேர்க்குறப்ப ஸ்கின்ல அப்ளை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா, ஸ்கின்ல இருக்கக்கூடிய முகப்பரு தழும்புகள் இந்த மணிக்கு ப்ராப்ளங்களை சரி பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த லெமனும் ஒரு ஹைலைட்டான பொருளாக இருக்கும். இப்போ லெமனோட அந்த சாரையும் இது கூட அப்படியே ஒரு 1/2 lemon சாரை வந்து நல்லா புளிஞ்சு விட்டுக்கோங்க. லெமன் சாரையும் நம்ம வந்து புளிஞ்சு விட்டாச்சு. புளிஞ்சு விட்டுட்டு இதுவும் அப்படி இந்த முட்டையோட அந்த வெள்ளக்கருது பயிறு அடுத்து நம்ம லெமன் சாறு இது எல்லாமே இப்படி இருக்கட்டும். ஒரு 2 நாள் நல்லா இதை வந்து ஊற விட வைக்க போகிறோம். நம்ம வந்து நல்லா 2 நாள் இது ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறமா நான் வந்து என்ன பண்ணணுங்கிறத காட்டுறேன். பார்த்தீங்கன்னா, 2 நாள் நல்லா காய வைக்கணும் அப்படின்னா, நல்லா நான் 1 நாள் காய வச்சுட்டு இப்படி 1 நாள் காய வச்சுட்டு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இதை அப்படியே
நல்லா ஒரு சைடு தான் நல்லா காஞ்சிருக்கும், இன்னொரு சைடு வந்து காஞ்சிருக்காது. அதனால இந்த மணிக்கு திருப்பி திருப்பி விட்டீங்க அப்படின்னா நல்லா காயிறதுக்கு வசதியாக இருக்கும். கொஞ்சம் எடுக்க கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் நீங்கள் எடுத்து விட்டீங்க அப்படின்னா கரெக்டான பக்குவத்தில் வந்துடும். பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஆனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த மணிக்கு சில்வர் ஸ்பூன் வச்சு திருப்பி போட்டிங்கன்னா வந்துடும். இந்த மணிக்கு நல்லா எல்லாத்தையுமே திருப்பி திருப்பி போட்டிங்கன்னா அந்த பக்கம் காயிறதுக்கு வந்து வசதியாக இருக்கும். ரெண்டு சைடு நல்லா காஞ்சாதான் நமக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். இந்த மணிக்கு நல்லா இதை பண்ணிங்கனாலே போதும், கண்டிப்பாக நமக்கு ஒரு அருமையான சொல்லணும். நான் முடிஞ்ச அளவுக்கு திருப்பி போட்டுக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா நல்லா நான் திருப்பி போட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு இப்படியே இருக்கட்டும். இது இன்னும் ஒரு நாள் காய வச்சு நம்ம எடுத்துக்க போறோம். பாத்தீங்கன்னா நல்லா நான் எடுத்தாச்சு. இதை ஒரு நாள் நல்லா காய வச்சு நான் எடுத்துட்டு வந்து காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா ரெண்டு நாள் ஊறிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே ரெண்டு நாள் காய வைக்கணும்னு சொல்லியிருந்தேன். முதல் நாள் அடுத்து எடுத்து நம்ம திருப்பி போட்டு அதை வந்து நல்லா இது பண்ணி வச்சிருந்தோம். இப்ப பாருங்கன்னா அந்த முட்டையோட அந்த எசன்ஸ் எல்லாமே உள்ள இறங்கி நமக்கு நல்ல ஒரு அருமையான பக்குவத்துல வந்து கிடைச்சிருச்சு. இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இத அப்படியே நல்லா ஒரு கிளீனான மிக்சி ஜார்ல சேர்த்து அப்படியே ஒரு ஃபைன் பேஸ்டா இப்ப நம்ம அரைக்க போறோம். நான் போய் நல்லா கிளீனா அரைச்சி அப்படியே ஃபைன் பேஸ்டா இருக்கணும், தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட் அரைச்சாச்சு. இதை நீங்க வந்து பாட்டில் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நான் வந்து சும்மா சாம்பிளுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்து இதை வந்து நீங்க ஒன் மந்த் டூ மந்த் கூட இந்த மணிக்கு நிறைய ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் ஃபேஸுக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எடுத்திங்கனாலே கரெக்டாக இருக்கும். இது கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து ரோஸ் வாட்டர் வந்து சேர்க்க போகிறேன். நல்லா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கூட நம்ம ரோஸ் வாட்டர் தாராளமாக சேர்த்துக்கலாம். நான் நாலு டேபிள் ஸ்பூன் கிட்ட ரோஸ் வாட்டர் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்துக்கிறேன். இதை உங்க ஃபேஸ்ல நீங்க அப்ளை பண்ணணும். இப்ப நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணாலும் சரி, இல்லாட்டி நீங்க பாத்தீங்கன்னா காலையில குளிக்க போற ஒரு அரை நேரத்துக்கு முன்னாடி நீங்க அப்ளை பண்ணிட்டு நீங்க குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது. அப்படி பண்ணிட்டு வரப்ப ஒரே வாரத்துல உங்களுக்கு ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கும். அடுத்து நீங்க மந்த்லி ஒன்று மட்டும் இதை யூஸ் பண்ணிட்டு வந்தாலே போதும். ஒரு வாரம் தொடர்ந்து நீங்க அப்ளை பண்ணுங்க. அடுத்து மந்த்லி வந்து ஒரு டைம் ஒன் டைம் ஏன் எதுவும் ஸ்டோர் பண்ணி தான் வச்சிருப்பீங்க. அது கூட வெறும் ரோஸ் வாட்டர் தான். உங்களுக்கு ரோஸ் வாட்டர் கிடைக்கல அப்படின்னா தயிர் இல்லாட்டி தண்ணி கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்படி எடுத்து நீங்க பயன்படுத்திட்டு வரப்ப கண்டிப்பா ஒரு அருமையான ரிசல்ட் கொடுத்து உங்க ஸ்கின்னை எப்பயுமே ஃபேரா வச்சுக்கிறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.